ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ஃபுல்கா, பட்டர் நான், கார்லிக் நான், இப்படி எந்த ரொட்டி வெரைட்டிஸாக இருந்தாலும் சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், பன்னீர் பொடி மாஸ். சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 பேக்கெட் பால் சேர்த்துட்டு இதை நல்லா பொங்கி வர விட்டுக்கலாம். உங்களுக்கு ரெடிமேட் பன்னீர் பிடிக்குன்னாலும் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பால் பொங்கி வருது, இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா திரிய விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா 1 ஸ்பூன் தயிரும் விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வினிகர் இருந்தால் வினிகரும் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா இப்படி சேர்த்து விட்டுக்கலாம். அந்த வேவாட்டர் தனியாக போயிடுச்சு, பன்னீர் தனியாக வந்தாச்சு. ஒரு ஸ்டெய்னரில் காட்டன் துணி போட்டு அதில் இந்த பனீரை சேர்த்து அதில் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி அலசி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த பனீரை இந்த துணியோடு சேர்த்து அந்த ஸ்டெய்னர்லேயே விட்டுருவோம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் அப்படியே வடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லாவே வடிஞ்சு வந்திருக்கு, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம உதிர்த்தெடுத்து தனியாக வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் விட்டு நல்லா உருகட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருவோம். 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா பொரிய விட்டாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு வதக்கி விட்டாச்சு. 1 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அந்த பட்டர் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். அதிலே அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ அந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து இதில் 1/2 கப்பு போல் நல்லா பொடியாக கட் பண்ண நல்ல பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து மசித்து வதக்கி விட்டுருவோம். 1/2 கப்பு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்ல கலர் தரும், நல்ல டேஸ்ட்டும் தரும் தக்காளி பேஸ்ட்டு. இப்போ இதில் 1/4 கப்பு போல் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ அதை திரும்பவும் ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டு நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு கொதி லைட்டாக வரட்டும், நல்லா இந்த பன்னீர் மசாலாலாம் சேர்ந்து வரட்டும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. இதில் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டாக்கா நம்மளோட பன்னீர் பொடி மாஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பன்னீர் டிஷ்ஷை எது பண்ணாலுமே, அதாவது கிரேவி மாதிரி பண்ணாலுமே, அதில் தக்காளியும் இந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து செய்து பாருங்கள். அந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். நார்மலாக சப்பாத்தி 2 சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி பன்னீரில் இந்த மாதிரி பொடிமா செய்து தந்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா 2 டேஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பன்னீர் பொடிமாஸை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பன்னீர் பொடிமாஸ் இட்லி தோசைக்கும் கூட சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த ப்ரெட்டுக்கு கூட நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம், கூட லைட்டாக சீஸ் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் போல் பட்டர் வச்சாச்சு. நல்ல சாஃப்டான சப்பாத்தி கூட
சேர்த்து இந்த பன்னீர் பொடி மாசை வச்சு சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்டோம்னே நமக்கு தெரியாது. அதனால் நீங்களும் இந்த பன்னீர் பொடி மாசை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.